ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம நிலக்கடலை தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 25 போல் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் போல் பூண்டு. வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதாவது கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மல்லி, சீரகம், மிளகாய் எல்லாமே வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். வறுபட்டுருச்சு. இதில் வந்து சின்னதாக ஒரு துண்டு புளி, அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் வந்து புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா புளியினுடைய அளவை வந்து குறைச்சிக்கோங்க. தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக நம்ம வந்து இது கூடிய உப்பும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை நான் ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஒரு பெரட்டை மட்டும் பெரட்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைக்கும் பொழுது வந்து தண்ணி முதல்ல சேர்த்தாமல் அரைச்சிக்கலாம். ஏன்னா தக்காளியே வந்து தண்ணி விடும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, பணியாரம், அடை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள்.